ராத்திரி படுக்க போகும்போது நீங்கள் உறங்க போகும்போது கூட உங்களுடைய இருதயத்தில் துதிப்பீங்க, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் என் கூட இருந்தீங்க, இரவில் நான் நித்திரை பண்ண போகிறேன், என் கூட இருக்கிறீங்க. உங்களுடைய ஆத்மா வந்து வாஞ்சிக்கும். சில சமயத்தில் ராத்திரில் அப்படி தான் படுக்க போகிறக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு படுக்கலான்னா ஜெபத்தை நிறுத்த முடியாது. அப்படியோடைய பிரசன்னம் இறங்கி வரும், ஜெபித்து கொண்டே இருப்போம், மணிக்கணக்காயிரும் சில சமயம். ஏன்னா அவருடைய பிரசன்னம் அவ்வளோ இனிமையானது. ராத்திரியில் அதிகாலை எழும்பின உடனே, படிக்கல கண் விழித்த உடனே, உங்களை அறியாமல் உங்களுடைய ஆவி தேவனை தேட ஆரம்பிக்கும். தேவனை துதிக்க ஆரம்பிப்பீங்க, தேவனை தேடும். இயேசுவோடு வாழ்றதுக்குற ஒண்டர்ஃபுல் ஒரு லைஃப்ங்க. அதை அனுபவிக்கிச்சா தான் தெரியும், ருசித்து பாருங்கள், அப்போ தான் தெரியும். ராத்திரி படுக்க போனால் அவருடைய பிரசன்னம், காலையில் எழும்பின உடனே சிலர் கவலை பாரம் இன்றைக்கி என்ன பண்ண அதெல்லாம் இருக்கார். காலையிலும் அவர் துதிக்கிறது, இயேசு என் கூட இருக்கிறாரு, உங்களுடைய ஆவி அவரை தேடும். அப்போ அதிகாலை எழும்பின உடனே நீங்கள் வசனத்தை வாசப்படி ஜெபிக்கும்போது அவரை நீங்கள் உங்களுடைய ஆவியில் உணர முடியும். அவர் உங்களோட பேசுவதை உணர முடியும். தினந்தோறும் காலையில் உங்களுடைய ஆவி உங்களுடைய தாகத்தோடு தேடும். இன்றைக்கி எங்கள் அப்பாட்ட நான் பேசணும், இயேசு என்கிட்ட பேசணும் அப்படின்னு உங்களை அறியாமலேயே உங்களுடைய ஆவியில் ஒரு ஏவுதல் உண்டாகும். நீங்கள் அப்படியே பைபிள் வாசி ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது அவருடைய பிரசன்னம் உங்களை மகிழ பண்ணும். தினந்தோறும் மகிழ்ச்சியாக இருக்கலாங்க, தினந்தோறும் ஒரு சந்தோஷங்க. என்ன கவலை பாடு, இன்றைக்கி என்ன பண்ண, அதுக்கு என்ன பண்ண, இதுக்கு என்ன பண்ண தோணாது. இயேசு கூட இருக்கிறார், அவர் பார்த்துக்குவார், அதெல்லாம் அவர் நடத்துவார் அப்படின்ற ஒரு விசுவாசம், தைரியம், அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு தந்துடும். அப்போ அதிகாலையில் உங்களுடைய ஆவி ஆண்டவரை தேடுதா? அப்படி தேடினா தான் இயேசு உங்க கூட இருக்காருன்னு அர்த்தம். அப்போ அவர் உங்கள் கூட வந்துட்டால் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் பெரிய மாற்றம் வரும். உங்களுடைய ஆத்மா அவரை வாஞ்சிக்கும், உங்களுடைய ஆவி அவரை தேடும். உங்களுடைய சரீரத்தில் ஒரு தேவ பிரசன்னம், உங்களுடைய முகத்தில் அந்த கலை பிரகாசம் இருக்கும். இயேசுவோடு வாழ்றது எவ்வளோ சந்தோஷம் இல்லை? அப்போ நீங்கள் அப்படி தேடுறீங்களா? அதிகாலையில் எழும்பி ஆண்டவரை தேடினீங்களா? நேரத்தை வீணாக்குறீங்களா?